Hi students, I am Vino. 12th Math Chapter 4 le exercise 4.1 la 4th question paakalam. Question enna kuduthirukanga na sin inverse of sin x. Actually sin inverse of sin x vandu eppadi eludhikalam appadina x nu eludhikalam, but x abingiradhu belongs to -π/2, +π/2 la irundhuchna da nam eludha mudiyum. Appo inge enna panikalam na sin inverse sin 2π/3 nu irukudhu. Actually 2π/3 oda value pathinga na 120. Ena mostly nammalku radians la vekkumbodhu adoda values வந்து அக்யூரேட்டா தெரியாது, ஆனால் அது டிகிரிக்கு மாற்றும் போது இன்னும் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 90 வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குதா, இங்கே 120 அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்குள்ளே வராது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சுக்கலாம்னா π-π/3. ஸோ இப்போ பாருங்கள், 3π-π வந்து 2π/3 கிடச்சிருமா. இப்போ π-θ இது 0, இது பை. ஸோ π-θ எங்கே வரும், ஸோ ஆல் சைன், சைன் அப்படிங்கிறது ப்ளஸில் தான். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனு π/3, ஓகேவா. இப்போ π/3 அப்படிங்கிறது கண்டிப்பாக -π/2 +π/2க்குள்ளே இருக்கும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ். ஸோ இது வந்து π/3 பிளாங்க்ஸ் எதில் இருக்கும், -π/2 +π/2க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகே, ஸோ இதுலேயே செகண்ட் க்வெஸ்சன் கொடுத்துருக்குறாங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5π/4, ஓகேவா. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா, சேம் இதுக்கும் அதே தான். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ்ன்னு போட்டோன்னா -π/2 +π/2 இருக்கணும், ஷுவராக இது இருக்காது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கலாம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எப்படி பிரிச்சுக்கலாம்னா, π+π/4 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கரலாம். ஸோ 4π+5 அப்படின்னு வருமா, 5π தான். ஸோ இது 0, இது பை, இது π+θ, ஆல் சைன் டி. டேனுக்கு மட்டும்தான் ப்ளஸ், அப்போ சைனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ். ஸோ சைன் இன்வர்ஸாக -sin π/4. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாமா, ஸோ மைனஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் sin π/4. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5/4னா 5/4 என்ன பண்ணிக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து எக்ஸா. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5/4 வந்து 5/4. இது கண்டிப்பாக எங்கே இருக்கும், -π/2, +π/2க்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.